இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த 2023 யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாமா இல்லை வந்து வேணாமா, அதை பற்றி தான் ஒரு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஏன்னா நீங்கள் ஒரு கண்டென்ட் கிரியேட்டாக இருந்தீங்கன்னா இந்த டவுட் உங்களுக்கு இருக்கும், இதில் வந்து ஏன் பண்ணலாமா இல்லை பார்ட் டைம் பண்ணலாமா இல்லை ஃபுல் டைம் பண்ணலாமான்னு பல கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷனாக இந்த வீடியோ கன்ஃபார்ம் இருக்கும். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். யூடியூப்பில் அப்லோட் பண்ணுற யாருமே வந்து சும்மா டைம் பாஸ்க்காக வீடியோ அப்லோட் பண்ணுறதில்ல, எல்லாமே வந்து அவங்களுக்கான ஏர்னிங்ஸ்க்காக தான் வந்து கண்டிப்பாக வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவாங்க. பலர் வந்து இதை வந்து ஒரு ஜாபாவே எடுத்து பண்ணுறாங்க. அந்த மாதிரி இருக்கும்பொழுது நீங்கள் ஒரு யூடியூப் கிரியேட்டராக ஆகணும்னு நினச்சிங்கன்னா இந்த 2023 உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயில்டாக ஃபுல்லாகவே பார்ப்போம். இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியதை பற்றி பார்க்கணுன்னா, உங்களோட சேனலுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கொடுக்குற கண்டென்ட், அதாவது கண்டென்ட்ங்கிறத விட நீங்கள் வந்து எதை பற்றி நீங்கள் வந்து பேஸ் பண்ண போகிறீங்க, அதாவது உங்கள் சேனல் கேட்டகரி. ஸோ கேட்டகரி சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து கண்டென்ட். ஸோ கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரிஜினாலிட்டியாக இருக்கணும். மற்றவங்களோட நீங்கள் தெளிவாக கொடுத்தா தான் உங்களோட சேனல் வந்து கண்டிப்பாக வந்து மற்றவங்களால வந்து பார்க்கப்படும். அப்படி பார்த்தா தான் உங்களோட சேனலுக்கு வந்து யூனிக்கான ஒரு சப்ஸ்கிரைப் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு வருவாங்க. அடுத்தது முக்கியமானது டைட்டில். ஸோ டைட்டிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் என்ன தான் வந்து முக்கிய முக்கிய வீடியோ வந்து ரெடி பண்ணாலும் அதுக்கு உண்டான மேட்சான டைட்டில் இல்லைனா வந்து அந்த வீடியோவை யாருமே வந்து திரும்பி பார்க்க மாட்டாங்க. ஏன்னா டைட்டிலும் இந்த வீடியோக்கு வீடியோ க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் தான். நம்ம என்னதான் டைட்டில் கிரியேட் பண்ணாலும் ஆனால் யாருமே வந்து டைட்டிலை ஃபோக்கஸ் பண்ணுறத விட மெயினாக வந்து தம்ப்நெயில் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஏன்னா யூடியூப்பில் வந்து நம்ம ஸ்க்ரால் பண்ணிட்டு போகும்போது அந்த தம்ப்நெயில் அட்ராக்ஷனாக இருக்கும்போது தான் இது என்ன வீடியோ நல்லா இருக்குமா அப்படின்னு வந்து உள்ளே வந்து கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ கிளிக் பண்ணி பார்த்துட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு இம்ப்ரெஸ் ஆகிட்டிங்கன்னா ரெகுலராக வந்து உங்களோட சேனலை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் டைட்டிலுக்கு அப்புறம் நீங்கள் ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் ரெடி பண்ண வேண்டியது தம்ப்நெயில் தான். ஸோ தம்ப்நெயில் மட்டும் ரெடி பண்ண போதாது, அதுக்கப்புறம் டேக் கொடுக்கணும். ஒவ்வொரு வீடியோக்கும் வந்து அதுக்கு ரிலேட்டடான டேக் கொடுத்தா தான் வந்து உங்களோட வீடியோ வந்து டாப்பில் வந்து நிற்கும். இன்கேஸ் இன்றைக்கி ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு, அதை பற்றி நீங்கள் ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணுறீங்கன்னா அதுக்குண்டான ரிலேட்டடான ஒரு 500 வேர்ட்ஸ்க்கு உண்டான டேக் நீங்கள் கொடுக்கும்பொழுது அந்த டேக் வந்து நம்ம சர்ச், அதாவது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்தோ இல்லை வந்து வேறு யாராச்சும் ஒருத்தவங்க வந்து நம்ம வீடியோ மேலே சர்ச் பண்ணும்போது அந்த டேக் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் வீடியோ வந்து பூஸ்டப் ஆகி முன்னாடி வந்து வரும். ஸோ இது மூலமாகவும் உங்களோட சேனல் வந்து இன்னும் க்ரோத் ஆகும், நல்ல வியூஸும் வந்து எங்கேயோ பிச்சுட்டு போவோம். நம்ம என்ன தான் வந்து வீடியோவில் வந்து கண்டென்ட் வந்து ஸ்பெஷலாக வந்து நம்ம எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி கொடுத்தாலும் எலிஜிபிலிட்டிங்கிறது வந்து எல்லாத்துக்கும் இருக்க தான் செய்யுது. காரணம் என்னென்னா வந்து நிறைய யூடியூபர்ஸ் வந்து யூடியூப்பில் வர ஆரம்பிச்சிட்டாங்கனால இதில் வந்து எலிஜிபிலிட்டிக்காக முன்னாடி வந்து 1000 சப்ஸ்கிரைபர் கொடுத்துருந்தாங்க, இப்போ 500 சப்ஸ்கிரைபர் போதும்ட்டாங்க. முன்னாடிலாம் வந்து 4000 வாட்ச் அவர் கேட்பாங்க லாஸ்ட் 12 மந்தில், இப்போ 3000 வாட்ச் அவர் கூட போதும். அது மாதிரி நீங்கள் ஷார்ட் வீடியோ மேக் பண்ணி போகிறதா இருந்தால் நீங்கள் வந்து 10 மில்லியன் ஷார்ட் வீடியோஸ்லாம் உங்களுக்கு அதாவது வியூஸ்லாம் தேவையில்லை, ஜஸ்ட் 3 மில்லியன் வியூஸே போதும். ஸோ இதெல்லாம் வந்து உங்கள் சேனலை வந்து ஒரு 1 இயர்ல உங்களுக்கு கிராஸ் பண்ணிவிட்டு அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா உங்களோட சேனல் வந்து அவங்க வந்து ரிவ்யூ பண்ணிட்டு மானிட்டைஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. மொத்தத்தில் வந்து வீடியோ வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த 2023 நீங்கள் சேனல் ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷனுக்கு நிறைய யூடியூப் சேனல் வந்து டெய்லி கிட்டத்தட்ட 1000 யூடியூப் சேனல் வந்துட்டு இருக்கு. நீங்கள் கண்டென்ட் கிரியேட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் சேனலில் ரெகுலராக ஃபோக்கஸ் பண்ணி ரெகுலராக வீடியோ போடுங்க. ஸோ ரெகுலராக வீடியோ போட்டால் மட்டும் தான் இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷனில் யூடியூப்பில் வந்து ஸ்டார்ட் அப்பாகி நிற்க முடியும். நீங்கள் வந்து கண்டென்ட் கொடுக்குறதும் கொஞ்சம் ஃபோக்கஸ் அதிகமாக பண்ணுங்கள். வீடியோ வந்து இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டோம் அடுத்த வாரம் வீடியோ போடணும் அந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படிலாம் போடாமல் கண்டினியூஸாக வீடியோஸ் போடுங்க. கண்டிப்பாக வந்து உங்களோட சேனல் ரீச் ஆகி கண்டிப்பாக நீங்களும் இந்த 2023 ஒரு நல்ல ஒரு யூடியூபராக நீங்கள் வரலாம் ஃப்ரெண்ட்ஸ்.